அதாவது வயலின் இசை விழா என்றுதான் சொல்ல வேண்டும். அனைவரும் வருகை புரிந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய உற்சாகத்தை வரவேற்பதில் இன்னும் மகிழ்ச்சியாக தாராளமாக பலத்த கயத்தட்டலோடு நம்மளுடைய கலைஞர்களுக்கு நீங்கள் வழங்கலாம். நாம் வருவதற்கு முன்பாகவே நம்முடைய கலைஞர்கள் வந்து உங்களுக்காக இசை விருந்து நீங்கள் வழங்குவதற்காக காத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த ஒரு மணி நேர இசை விருந்து நிச்சயமாக உங்களை மகிழ்ச்சி அளிக்கும். எந்த ஒரு உங்களுடைய ஹேண்ட்ஃபோன்ஸ் கைபேசி சத்தமும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் அந்த ஒன்றரை மணி நேரத்தை ஒரு மணி நேரத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக நெகிழ்ச்சியாக இந்த இசையோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. நம்முடைய கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அதற்கு முன்பாக ICCR என்று சொல்லும்போது பல ஆண்டுகளாக நம்முடைய தமிழ் இசைக்கு கலைக்கு முக்கியத்துவம் அளித்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. இது 101வது நிகழ்ச்சி என்று சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டுமல்லாது ஸ்ரீ ஆரியக்குடி மியூசிக் ஃபவுண்டேஷன் அதனுடைய செயலாளர் ஐயா ராமநாஜம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இது ICCRோடு இணைந்து 101வது நிகழ்ச்சி. அதற்கு அப்பால் 100 நிகழ்ச்சிகளை அவர் ஏற்கனவே நடத்தி முடித்திருக்கின்றார் என்பது நிச்சயமாக ஒரு பெருமை அளிக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கின்றது. ICCRோடைய டைரக்டர் அவருடைய பேர் அவர்கள் வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஏன்னா திரு ஐயனார் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பயம் இருக்கணும் இல்லையா? திரு ஐயனார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த வேளையிலே நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கலைஞர்களோடு நாமோடு இசை பயணத்தில் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பத்மபூஷன் ஐயா ஸ்ரீ பி.எஸ். நாராயணசாமி ஐயா அவர்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இதோ இன்றைக்கு வயலின் இசையை நம்மோடு மூழ்கடிக்க இங்கே வந்திருக்கின்றார் டாக்டர் M.Narmada அம்மா அவர்கள். இவர் இசைத்துறையில் டெல்லி யூனிவர்சிட்டியில் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாது 6000 மேடைகளையும் கடந்து இவர் பயணித்துள்ளார் என்பது அனைவருக்குமே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்றால் மிகையாகாது. ஆக இன்றைக்கு நம்மோடு அவர் வந்திருப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர் தம் குழுவினரை உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு ஸ்ரீ பூங்குளம் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம் வாசிக்கின்றார். அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்கின்றார். அது மட்டுமல்லாது தந்தையாருடைய அரவணைப்பிலே அவர் இசையை பயின்றவர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. பல ஊர்களை பல நாடுகளை கடந்தவர் என்ற பெருமையையும் அவர் வைத்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து திரு குருப்பிரசாத் அவர்கள் கீதார் கீபோர்ட் ஆர்டிஸ்ட். அவரும் தன்னுடைய தந்தையாரிடம் பயிற்சி பெற்றவர். இன்று இசைத்துறையில் கால் பதித்திருக்கின்றார். கலைஞராக இருக்கின்றார். கீபோர்ட் என்றால் அவருக்கு ஒரு பெரிய மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாம். நிச்சயமாக அந்த மயக்கம் நமக்கும் மகிழ்ச்சியை தரும் என்றால் மிகையாகாது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு அடுத்ததாக ஸ்ரீ சுரேஷ் அவர்கள் தபலா ரிதம் பேட்ஸ் வாசிக்க வந்திருக்கின்றார். அவர் மாஸ்டராக இப்பொழுது ஒரு கல்லூரியில் இருக்கின்றார். அது மட்டுமல்லாது தன்னுடைய தந்தையாரின் அரவணைப்பில் வழியில் இவர் இசைக்கு காலடி எடுத்து வைத்திருக்கின்றார் என்று சொல்லியிருக்கின்றார். ஆக இப்படியாக தந்தையாரின் அருள் ஆசியில் நம்முடைய கலைஞர்கள் அத்தனை பேரும் இன்று ஒருங்கிணைந்திருக்கின்றார்கள். இன்றைய இசை விருந்து வயலின் இசை விழா என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் என்று நம்புகின்றோம். இதோ உங்களுக்காக நம்முடைய கலைஞர்கள் நாம் பலத்த கரவோசி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தினை தெரிவிப்போம். எல்லோருக்கும் நமஸ்காரம். சீஃப் கெஸ்ட், எங்களுடைய அப்பாவுக்கு சமமான ஸ்தானமான ஸ்ரீ சங்கீத கலாநிதி சங்கீத பத்மபூஷன் ஸ்ரீ பி.எஸ். நாராயணசாமி அவர்களுக்கும் என்னுடைய தாழ்ந்த ஹம்பிள் நமஸ்காரம்ஸ். அண்ட் த சேம் டு ஸ்ரீ ராமானுஜம் சார், ஸ்ரீ ஐயனார் சார், அண்ட் ஆல் த ரசிகாஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை வெல்விஷர்ஸ். இந்த ப்ரோக்ராமில் வந்து வி ஆர் கோயிங் டு கிவ் த மெசேஜ் தட் மியூசிக் இஸ் யூனிவர்சல். ஸோ ஒவ்வொரு நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மியூசிக் இருக்கு, அண்ட் எவ்ரிபடி ஹாஸ் அ பேஷன் ஃபார் தட். ஸோ அந்த மியூசிக்கை வந்து எவ்வளோ எவ்வளோ ஷேட்ஸில்
என்னென்ன மாதிரி பண்ண முடியுங்கிறது. Ecstasy is our musical voyage along with you, and welcome to Ecstasy, the violin fusion music program. Thank you. Power of Mooladharam is evoked by the great blessings of the elephant-headed god Ganesha. So we begin with Vinayagane Vinay Tirpavane. Thank you.
Music has various divisions: classical, light, folk, jazz, Scottish, the mari ekkachakkathukku irukku. So the natural belief is that one person who learns classical music with a good foundation of the ragas as of Indian music can stand proof for a global successful violinist appdina. So having come from a traditional clan, I'm presenting Endaro Mahanubhavulu Andariki Vandanamu in Ragam Shri, which is a Pancharatna of Tyagaraja in Adi Thalam. Thank you.
compositions have the regional flavor in them. Tamil, Telugu, Kannada, so as to say English, the Madri. Every region is supported by a unique mudra of the composer. M. Pavai, Abdin Chalrapode, Tirupava, Varade. In the Tamilke Ulla, Aragana Nadela, Andal, Krishna Mela, Kadal Kunde, Arpudama Pananda, Tirupavaya, Ungulakaha, Tumani Madati, Illadatli Valaketi Vechi, and the Govindan, Vodaya Kumbudna Prin Chuli, Tumani Madata. Pavai Apadin Chanapode, we have a very significant contribution of the temple music to the musical voyage. Idavande, we call this as
மல்லாரி சுவாமியோட ஒரு ஸ்ரீவேலி. கேரளாவில் வந்து தி டெய்டி கம்ஸ் அரவுண்ட் த சாங்டம் சாங்கிரிப்டோட பிரதர்ஷனமாக வரும். இங்கே வந்து சுவாமி வந்து நம்ம வந்து பவனியாக வருவார். ஸோ இன் திஸ் டைப் ஆஃப் அ சுச்சுவேஷன் கடவுளுக்கு பெஸ்ட்டாக பூஜை பண்ணுறது வந்து த்ரூ மியூசிக், த்ரூ பக்தி. ஸோ இந்த மல்லாரி வாஸ் அ பீஸ் கம்போஸ்ட் விதவுட் எனி வேர்ட்ஸ், பியூர் மெலடி, பக்தியிலேயே அப்படியே சோக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரசானுபாவமான ஒரு நாதானுபவம் அப்படின்னு. ஸோ இந்த டெம்பிள் மியூசிக்கை போஷித்தது வந்து த இன்ஸ்ட்ருமெண்ட் கால் நாகஸ்வரம். அண்ட் இன்றைக்கி எல்லா கிளாசிக்கல் மியூசிக், எல்லா மியூசிக்கும் ஆதாரத்துக்காக இருக்கிறது மல்லாரிலேருந்து எல்லா சங்கீதமும் வருது அப்படின்னு. இட் கேன் பி ஈவன் கால்ட் தி ஒரிஜின் ஆஃப் கிளாசிக்கல் அண்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் மியூசிக். ஸோ வி பிகின் அவர் மல்லாரி ஃபியூஷன். வி ஆர் மேக்கிங் அ ட்ரான்சிஷன் ஃப்ரம் த கிளாசிக்கல் டு த ஃபியூஷன் ஜோன் நவ். Thank you.
இப்போதான் நம்ம வி கம்ப்ளீட்டட் த சீசன் ஆஃப் ஹோலி அண்ட் ஸ்டில் இந்த வசந்த் ரித்து. அண்ட் வசந்த் ரித்து ஹோலி அப்படின்னாலே வி ஆல் ரிமெம்பர் த பியூட்டிஃபுல் ட்வின் சிட்டி ஆஃப் ஜெய்ப்பூர் அண்ட் உதய்பூர். ஸோ வி டேக் யூ டு ராஜஸ்தான், த தாண்டியா டான்ஸ் விச் இஸ் வெரி ஃபேமஸ். அண்ட் வி ஆர் டேக்கிங் அப் த ஹிந்துஸ்தானி ராகா, ராகா மால் கவுண்ட்ஸ் சகமதா.
இன்னைக்கு உகாதி சுபசாயகளோ அப்படின்னு சொல்கிற போதே சுபசாயகளோ அப்படின்னு சொல்கிற போதே நம்ம வந்து ஒரு we have to take a scale which induces enthusiasm and sare ma da re ga pa sa sa re da va ma ga re sa but in the scale of pathingina pura la gamagathike scope illa analum vande inda paata vasha it's so enna solradhu ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரேட்டுன்னு சொல்லலாம் ஸோ இதில் வி ஆர் ஜஸ்ட் மேட் சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் விதவுட் அஃபெக்டிங் த நார்மல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கிருதி அண்ட் த டிஃப்ரென்ஸ் வில் பி தட் ரகுவம் சுதா வில் பி அக்கம்பனிட் பை தி ட்ரம்ஸ் அண்ட் ஐ எம் டூயிங் இட் இன் அ ஃபேர்லி ரேசி டெம்போ டு ஷோ தட் எப்போவுமே நம்ம என்தூசியாசத்தில் இருக்கிற போது வி ஆர் நாட் இன் ஸ்லோ டெம்போ ஸோ ரேசி டெம்போவில் ரகுவம் சுதா பட் The original structure of the Kruti is going to be retained. Composition of Patnam Subramaniam.
the international music abounds in a variety of scales, and Indian music la cinema music oda contribution has been phenomenal in terms of promoting the classical essence through the usage of words of bhakti in praise of different gods through singers, through the various applications of kirtanas or film songs with consequential film scenes. So siladu vandu paattukaga hit aarudhu, siladu kadavulukaga hit aarudhu, siladu voice kaga hit aarudhu. So in the song neenga eppadi view pandringa, I leave it to you. இது வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சிங்கர்ஸ் ஆஃப் த செஞ்சுரி, மதுரை சோமசுந்தரம் அவர்களுடைய மருதமலை மாமணியே முருகையா அப்படின்னு அந்த பாட்டை நவ் வி ஆர் ப்ரெசன்டிங். இது வை ஐ சோஸ் திஸ் சாங் அப்படின்னா, கிளாசிக்கல் ராகத்தை எப்படி ஃபிலிமில் வந்து யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு. திஸ் வாயேஷ் இன்டென்ஸ் to touch the various colors and shades of music as found in the different regions, and this has such a fascination for closeness to Darbari Kannada of Hindustani music and Kannada of Karnataka classical music. Over to Marudamalai. We are making a religious tour to the sanctum sanctorum of Marudamalai, propitiating Lord Muruga. Thank you.
the musical fraternity comprises of the voice, the instruments. Instrument la pathingna, there is a vadya trayam. You have the stringed, wind, and the percussion. So violin is the sugar of Indian music, Western music, global music. It's so easy to say that. But how did it establish the status? Foreign violin is found with the orchestra, with the piano. We have the beautiful violin family, the quartet, the baby-sized violin. Then we have the violin family, the cello. Abdina, it's a beautiful, you know, family of instruments. So idhila, we have what is called as the legato passages, which have been pre-composed, the classical Western style. And when we give the jazz form, it becomes the typical Scottish trends. And our manodharma is comparable to the jazz music of the Western rendition. So we are taking up a passage, a pre-composed passage, which will be rendered in the different tempos, exploring the beauty of this great instrument. And this is in the based on the scale of Shankarabharanam. Thank you.
the various fascinating sounds of animals, Krauncha Pakshi, the Mari, Sushurveti Gana Rasampani, Abdin, Piripari, beautiful Sanskrit quotes. So, Andakalatla, Eppadi Vande, or a music director, or a horse or a gallop sound. அந்த ஒரு பீட்டை வச்சு ஒரு ஹார்ஸோடைய கேலப் சவுண்டில் பேஸ் ஆகி ஒரு சாங்கு அது வந்து செம ஹிட் ஆகிருக்கு. பாட்டு பாடவா அப்படின்னு அந்த பாட்டை கேட்டுட்டு போயிருந்தீங்க. பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா. ஸோ தக்கதித்த அந்த ஒரு ஹார்ஸோட கேட்லேயே வந்து இதை வந்து நாங்கள் வந்து வி ஆர் ஆர்கெஸ்ட்ரேட்டிங் அண்ட் வி ஆர் பிளேயிங் அ ஃபியூஷன் இன் திஸ் சாங் அண்ட் ஆல்சோ த சாங் Thank you.
நம்ம சப்கா மாலிக் ஏக் ஹை அப்படின்றது மியூசிக் இஸ் அ வே டு எவ்ரிபடிஸ் ஹார்ட்ன்ற மாதிரி எவ்ரி ஃபேத் யூசஸ் பக்தி அஸ் அ மீடியம் டு ரீச் காட். ஸோ வி ஆர் டேக்கிங் அப் எ கவாலி ஃபியூஷன் வித் சூஃபி கண்டென்ட் இன் ப்ரைஸ் ஆஃப் த கிரேட் மாஸ்டர் ஆஃப் தி முஸ்லீம் ஃபேத் ஸ்ரீ அல்லா. ஆனால் இது வந்து நாங்கள் ஒரு ஃபியூஷன் ஸ்டைலில் பண்ணுறோம். தமாதம் மஸ்து கலந்தர் அப்படின்னு, திஸ் இஸ் அ வெரி ஃபேமஸ் சாங் விச் இஸ் பாப்புலரைஸ்ட் பை நல்லதர் அந்த கிரேட் ரூனா லைலா ஃப்ரம் பங்களாதேஷ். Charu 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 char
mera jeet bhi tu mera jeet bhi mera jeet bhi tu mera jeet bhi tu mera jeet bhi tu Kavali fusion addressed to Allah praying. Dama dam mastik. Yeah, thank you. Dama dam mastik kalandar abdin chalrapodu and the soul ode force la enna oru and the inspiration la namba vandu vehama pandromo and alavukku enak bhaktiya kudu. Adhal dhaan dama dam mastik kalandar abdin rendu kaiya tattuva. This is the Kavali fusion calling the God. Yeva abdin chalra mari. அடுத்தது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் நம்ம வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் இன்னியோட ஸ்பெசிஃபிக் த இம்பார்ட்டன்ஸஸ் ஃபார் த தெலுங்கு அண்ட் த கன்னடா பீப்புள் ஸோ ஐ ஹாவ் டேக்கன் தி காமன் ஹிட் இன் தமிழ் கன்னடா அண்ட் தெலுங்கு முத்தியால தாரிணி அந்த பாட்டை இப்போ உங்களுக்காக வி ஆர் கோயிங் டு டூ எக்ஸாக்ட்லி லைக் அ லைவ் ஷோ ஆஃப் திஸ் சாங் எல்லாமே வந்து வித் வயலின் வி ஆர் கோயிங் டு ஹியர் த சாங்
Darasin Mehta, Kamas Ragatla. He has composed very beautiful Vaishnava Janato. In the Mari or auspicious day, the message is music promotes friendship. And Kamas Abdin Patitingana, it's based for Shringara, for Bhakti, for Raudra Rasam, for national tunes. In the Madri, and the Ragatode or scope. It's so unique because it's known as Kamas here and Kamas because it's mostly used as a dance. அப்படியே கிருஷ்ணரோட டான்சிங் ஃபுட்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டா ஒரு மகாமாயியோட ஒரு கிரேட் பிரபாவத்தை பற்றி பாடுறது. So we are going to profess it with a shloka. The shloka will be like an offering through music as a flower to the Divine Mother. Sangeeta rasike ati dayala bala alankar priya raja madange Sava Sagila Varo Shamahari Shamahari Sham 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 Hari Sham Hari Om Om Tat Sat Thank you.
Jaya Ram Jam Jaya Ram Ram Jaya Ram Ram Jaya Siya Ram Jaya Siya Ram Jaya Siya Ram சபையோர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஐசிசிஆரும் ஸ்ரீ அரியக்குடி மியூசிக் ஃபவுண்டேஷனும் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த இசை நிகழ்ச்சியை நீங்கள் ரசித்து வருகிறீர்கள். ஷாவாஸ்க்கு எங்களது நன்றி. யான் நோக்குங்கால் நிலம் நோக்கி, யான் நோக்காங்கால் விண் நோக்கி மெல்ல நகும் என்பது திருவள்ளுவர். உன்னை நான் பார்க்கும்பொழுது என்னை பார்க்கின்ற விண்ணை பார்க்கின்றாயே, விண்ணை பார்க்கின்ற பொழுது என்னை பார்க்கின்றாயே என்றார் கண்ணதாசன். இலக்கியத்தை பாமரர்களுக்கும் புரியும் வகையில் எடுத்து அதனுடைய பெருமையை உணரச் செய்தவர் கண்ணதாசன். அதைப்போலவே சாஸ்திரிய சங்கீதத்தின் பெருமையை ஞானம் உள்ளவர்கள் மிகச் சுலபமாக புரிந்து கொள்வார்கள், ஆனால் பாமர மக்களுக்கு அதவளவு ஈஸியாக புரியாது. அதை புரிய வைத்தவர் பல பேர் புரிய வைத்திருக்கிறார்கள். அதில் சிறப்பானவர் அமரர் குன்னக்குடி அவர்கள். இசை இமயம் அரியக்குடி ஐயா அவர்களின் எந்தரோ மகானுபாவாகட்டும், அவருடைய திருப்பாவை தூமணி மாடத்தாகட்டும், இந்துஸ்தானியாகட்டும், இவை எல்லாவற்றையும் தந்ததோடு மட்டுமல்லாமல் குன்னக்குடி பாணியை பின்பற்றி பாமரர்களும் புரிகின்ற மாதிரியான நிகழ்ச்சியையும் நர்மதா அவர்கள், டாக்டர் நர்மதா அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். சக்தி உபாசகர்கள் சொல்வார்கள், யாதுமாய் நின்றாய் தேவி என்று. அதை போல இந்த இசையிலே யாதுமாய் நிற்கிறார்கள் டாக்டர் நர்மதா. இது இசை மழை அல்ல, இசை வெள்ளம். ஏனெனில் நர்மதை ஆறிலிருந்து வருவது. இதைவிட சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பற்றியும் டாக்டர் நர்மதாவை பற்றியும் பேச இங்கே ஒரு இசை இமயம் வந்திருக்கிறது. அரியக்குடியை பற்றி பேசுவது என்னை போன்ற ஆட்கள் பேசுவது பொருத்தமல்ல, அந்த இசை இமயம் போன்றவர்கள் பேசுவது பொருத்தமானது. அதை போலவே அந்த இசையமயம் சங்கீத பூஷன் டாக்டர் கலை ஐயா பத்மபூஷன் ஸ்ரீ பி எஸ் நாராயணசுவாமி ஐயாவை பற்றி நான் பேசுவதை விட டாக்டர் நர்மதா அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு வாசித்தால் நன்றாக இருக்கும். நன்றி. எனக்கு சாரை பற்றி சொல்கிறது பெரிய சௌபாகியம். புலியூர் சுப்பிரமணியம் நாராயணசாமி அவர்கள், ஆல்சோ நோன் வெரி வெல் ஆஸ் ஸ்ரீ நாராயணசுவாமி பிஎஸ், வாஸ் பார்ன் இன் கோனேரி ராஜபுரம் தஞ்சாவூர் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஹீ லேர்ன்ட் மியூசிக் ஃப்ரம் திருப்பாம்பரம் சோமசுந்தரம் பிள்ளை, சங்கீத கலாநிதி ஸ்ரீ டி எம் தியாகராஜன் அவர்கள், and later Shri P.S. N. as he is very fondly known came under Sangeetha Kalanidhi Udikontan Venkatramir Avargal, and then under the Gurukulavasa system
He joined the great Semangudi Sami in the early 1950s. Shri PSN has started giving concerts both public and through All India Radio at the age of 15. Then he moved over to Chennai in the second half of the 50s and soon established himself as a classy concert artist and a teacher of very high order. இன்னைக்கு நீங்கள் யாரை பார்த்தாலும் பிஎஸ்என் மாமாவோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவார். அந்த குருவோட ஒரு மதிப்பு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிற வாழ்க்கை தான் அந்த ஆனந்தம் தெரியும். இட் இஸ் லைக் ஃபுட், யூ டேஸ்ட் யூ கெட் தி ஆனந்தம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹீஸ் அ ஃபினாமினல் குரு. பிளெஸ்ட் வித் அ பவர்ஃபுல் வாய்ஸ், ஸ்ரீ பிஎஸ்என் மாமா அப்சார்ப்ட் த ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த மியூசிக் of all stalwart musicians of the last century, carving out a style of his own. Even though the Semangudi style was clearly perceptible in his renditions, he has had the privilege of being accompanied by stalwarts of the last century such as violin maestro Papa Venkatramaya and Engappavi in Cholanam, Shri M.S. Gopalakrishnan ji, and Mridangam Palakkad Maniyar, the great stalwart for his concerts. Shri PSN Mama's own students who have made a significant mark on the concert platform comprise a huge number. This list consists of not only vocalists but also violinists and also other instrumentalists. And his shows and major performances, Shri PSN served All India Radio Chennai as a conductor of Vadya Vrinda, and he is, please give him a very big hand. And he's accredited with a number of symphonies. Then he has set to music a number of compositions in another aspect of his musical virtuosity. Thiru Arutpa was set to music by him, and this was presented by him at a recent conference of the Music Academy along with the students. In fact, on the Thiru Arutpa, on the book release, podu naanga poirundom, phenomenal contribution of the book in such clarity notations. And edu analam avardam vandha, he is a storehouse of the knowledge. Any doubt we have, we will call PSN Mama. Awards and recognitions. Padma Bhushan by the Government of India this year comes as a crowning glory. The Sangeeta Kalacharya in 2000 conferred by the Music Academy. And the Bala Gana Kala Ratnam, which was awarded at his tender age of 12. We kindly request him to address the gathering and bless us. பொதுவாக அரசு நிறுவனங்களிலே தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் சமுதாய உணர்வுடன் பொறுப்புடன் செயல்படுவது குறைவு என்பது நாம் எல்லாரும் அறிந்தது. ஐசிசிஆருடைய ரீஜனல் டைரக்டராக இருந்து இந்த அரிசான் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இன்றளவும் நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ஐயனார் அவர்கள் ஐயா நாராயணசாமி அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். டாக்டர் நர்மதா அவர்களுக்கு திரு நாராயணசாமி ஐயா அவர்கள். கிட்டார் அண்ட் கீபோர்டு ஸ்ரீ குருப்பிரசாத் அவர்களை. மிருதங்கம் ஸ்ரீ பூங்குளம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு மிருதங்கம். தபேலா அண்ட் ரிதம் பேட்ஸ் ஸ்ரீ சுரேஷ் அவர்களுக்கு. பத்மபூஷன் பி எஸ் நாராயணசுவாமி அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவார்கள்.
எல்லாருக்கும் நமஸ்காரம். அரியக்குடி கல்ச்சரல் ஃபவுண்டேஷன் ஒரு சுத்தமான கர்நாடக சங்கீத கச்சேரி கேட்கலான்னு வந்து உட்காந்துருந்தேன். ஆனால் கர்நாடக சங்கீதம் கேட்கணுங்கிற அந்த ஏமாற்றம் குறைஞ்சே போயிடுச்சு. சங்கீதம் எப்படி இருந்தாலும் காதுக்கு இனிமையாக, கேட்கறதுக்கு சௌக்கியமாக, மனசுக்கு இதமாக இருந்தாக்கா நல்ல சங்கீதத்தை எங்கே வேணாலும் கேட்கலாம். அதுவும் நர்மதா கிட்டக்க அந்த மாதிரி சங்கீதம் இயற்கையிலேயே குடிகொண்டிருக்கு. அந்த மாதிரி மகாவித்வானோட பொண்ணு, அவள் எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். கர்நாடக சங்கீதம் வாசாலும் சரி, ஃபிலிம் மியூசிக் வாசாலும், லைட் மியூசிக் வாசாலும், அதில் சுத்தம் இருக்கும், கரெக்டாக இருக்கும், எல்லாரையும் பரவசப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். இன்றைக்கி அப்படித்தான் இருந்தது. இதை ஒரு பியூர் லைட் மியூசிக் கான்சர்ட்னு நான் சொல்ல மாட்டேன். கர்நாடிக் மியூசிக்கை பேஸாக வச்சுக்கிண்டு அதில் அதில் உள்ள சங்கதிகளையோ இதையோ மாற்றாமல் அந்த மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிண்டு அதுக்கு ஒரு அழகு கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. இன்றைக்கி வாசாலே அவள் முதல்ல பாராட்டணும். ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா வாசார். பூங்குளம் சுப்பிரமணியத்தை பற்றி சொல்லவே வேண்டாம், மகாவித்வானவர். ஒரு உழைச்ச வாசிப்பு, உழைப்புன்னாக்க அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி உழைச்ச பொண்ணுன்னு பொண்ணுன்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு பொண்ணு மாதிரி தான் அவள், நர்மதா. இந்த ரகுவம்ச சுத்தாவில் சிற்றாசன வாசி கேட்டிருக்கேன், கேட்டேன் இப்போ தான். அந்த ஸ்பீடில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த அளவுக்கு ஸ்பீடு வாசிக்கிறது நான் நினச்சி பார்த்ததில்லை. இன்றைக்கி தான் நேராக பார்க்குறேன். அதை தாளம் போட்டுன வரே நம்ம போடுற தாளத்தை விட ஓடுறது, அதை விட ஸ்பீடாக இருது வாசிக்கிறது. அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. இந்த மாதிரி ஒரு ஸ்பீடு கூட கிளாரிட்டி, ஸ்பீடுனா முன்ன அதில் தேசல் கிசல் கிடையாது, அவ்வளோ கிளாரிட்டி. ஒரு ஒரு சுரமும் அப்படி தனித்தனியாக நிற்கிறது. அந்த அளவுக்கு உழைச்சி இந்த ஒரு பெரிய வித்வான்சினியாக வந்திருக்கா நர்மதா. அவளை நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இன்றைக்கி கச்சேரி பூங்குளம் சுப்பிரமணியத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். மகாவித்வான் எவ்வளவு சௌரியமாக வாசார், இன்றைக்கி அசாத்தியமாக வாசார். அந்த அப்பா ரெண்டு பேரையும் நான் பார்த்ததில்லை. ஆனாலும் கர்நாடிக் மியூசிக்கு இப்போ பாடுறச்சே வாசிக்கிறச்சே கொஞ்சம் கூட இடைஞ்சல் இல்லாமல் இந்த கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வர்றார் அவர். என்ன இவ்வளவு சௌரியமாக அதில் அந்த கார்டு கொடுக்குறதுல அவள் அதான் தப்பாக எடுத்தனாக்கா இவளால் வாசிக்க முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு நான் ஆர்கெஸ்ட்ராவில் பண்ணிருந்தனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஏன்னா அந்த கார்டு மாறி போயிடுத்துனாக்கா கேட்குறதுக்கே இதுவாக இருக்கும். அது அந்த அளவுக்கு அவர் இது பண்ணி ரசிச்சுக்கிண்டு வாசிக்கிறார். தபலாமல் இப்படி தான் ஒரு மரம்னா வாசிப்பார். இந்த அரியக்குடி ஃபவுண்டேஷன் இது 101வது கச்சேரி. எனக்கு ஒரு பாக்கியம், இந்த 101வது கச்சேரியில் எனக்கு கலந்துக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. இதுவரையிலும் எந்த ஸ்பான்சரையும் எதிர்பார்க்காம அவ அந்த கச்சேரியை நடத்தின்னு வந்திருக்கா. ராமானுஜம் அவர்களும் ஐசிசிஆர் ஐயப்பன் அவர்களும் இதுக்கு உறுதுணையாக இருந்து ஆரம்பத்திலேருந்து இதுவரையிலும் பிரமாதமாக நடத்தினவராக ஒரு ஒரு கச்சேரியும் இந்த மாதிரி கூட்டம் வந்து அவள் வித்வான்களுக்கு நல்ல சௌகரியமாக சம்பாவனை பண்ணி
என்ன எல்லாருக்கும் நிறைய வாரி கொடுத்துன்னு இருக்கா, சும்மாவான வந்து கச்சேரி பிளாட்ஃபார்த்து போய்ட்டு அப்படின்னு சொல்லலை வாங்கணும். எல்லாருக்கும் நல்லா கௌரவம் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஒரு சபாவை ஆர்கனைஸ் பண்ணி யாரையும் எதிர்பார்க்காம அதை இந்த அறியக்கூடியவர்களோட மகானோட கடாட்சம் அவ அந்த ஃபேமிலிக்கு இருக்குது. ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு. இது இன்னும் பல நூறு வருஷம் நடக்கும், அதில் ஒன்றும் ஆட்சேபனையே இல்லை. இன்றைக்கி எனக்கு இதில் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சத நான் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறேன். இந்த சபா இன்னும் நிறைய நடக்கணும். நான் ஒன்று மறந்துட்டேன், நர்மதா வந்து இன்றைக்கி வயலின் வாஷா, இனிமே கொஞ்சம் நிறைய அவள் பாடணும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன அவ்வளோ அழகாக இனிமையாக ரொம்ப சௌக்கியமாக இருக்குது. பாட ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டதில்லை. வயலினை விட இனிமையாக இருக்கு ஷாரியவார். அவள் நிறைய காலம் இன்னும் நிறைய வாசி நிறைய பேர் எடுத்து பரம சௌக்கியமாக இருக்கணும் பகவானை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பிஎஸ்என் மாமா, என்னோடய பெரிய சௌபாகியம் நீங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறது. அண்ட் ஐ தேங்க் ஐசிசிஆர் ஸ்ரீ ஐஎன்ஆர்ஜி, அரியக்குடி ஃபவுண்டேஷன் ஸ்ரீ ராமானுஜம் சார், அண்ட் மை வெரி டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஹியர். அண்ட் நவ் வி ஆர் ப்ரொசீடிங் டு ப்ரெசன்ட் ஹவ் த கிரேட் லெஜெண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் மியூசிக் மைக்கேல் ஜாக்சன் அவர் சார் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து ஒரு வித்வத் அப்படின்றது இட்ஸ் ஃபினாமினல். ஏன்னா வேர்ல்டு வைடாக எப்படி ஒரு வயலின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை காட்டினா உலகம் ஃபுல்லாக சொல்ல வேண்டாம். பண்டிட் ரவிசங்கர் சார் எங்கள்கிட்ட எப்போவுமே சொல்லுவார், ஏன்னா நான் டெல்லி யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டியில் பாரத் ரத்னா பண்டிட் ரவிசங்கர் வாஸ் அவர் ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸோ வாஸ் உஸ்தாத் ஜாகிர் பாய் ஆல்சோ. You know, I had to take the sitar and show it to the world and say this was the greatest instrument of India. But the violin vandha na sonna modhalle the sugar of Indian music, the global music na ena na porthukku munadiye ennoda violin illa adu ulagathukke therinjirukku. It's so popular. See the greatness of the instrument. So we are presenting We Are the World. Idhula vandu the basic messages about giving, it can be love, it can be charity, it can be anything, but it's all about sharing the natural love and compassion for the humanity, for the earth, and for every, you know, creature that's born in this world.
start giving. ராமானுஜம் சார் சொன்னார், ஸ்ரீ குன்னக்குடி ஸ்டைல் லவாசிக்கிறோம் அப்படின்னு. சச்சியுமே அந்த மாதிரி அவருக்கு டெடிகேட் பண்ணி ஒரு காவடி சிந்து. ஏன்னா வயலின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ட்ரைம்பிரேட்ஸ் லால்குடி சார் மாமா, எங்கள் தாத்தா ஸ்ரீ பரூர் சுந்தரமையர், எங்கள் அப்பா ஸ்ரீ எம்எஸ் கோபாலகிருஷ்ணன், டிஎன்கே மாமா, அண்ட் ஸோ மெனி வயலினஸ். அண்ட் குன்னக்குடி சார் அப்படின்னா வயலின் ஞாபகம் வரும். எம்எஸ்டி சார்னா எம்எஸ்டி சாரோட வயலின் போ ஞாபகம் வரும். இந்த மாதிரி அவள் வயலினுக்காகவே தன்னை மாற்றிண்டு வயலினாகவே ஆயிட்டான். ஸோ அந்த வயலின்ஸ்க்கு ஒரு வயலின் அர்ப்பணம், ஒரு காவடி சிந்து.
இது அப்படியே ஒரு கான்ட்ராஸ்ட். வாட் யூ ஹர்ட் நவ் த கண்டினியூஸ் மைக்கேல் ஜாக்சன்ஸ், இன்ஃபேக்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் யுனைட்டிங் சாங்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் ஆஃப்ரிக்கா. அண்ட் நிறைய குழந்தைகளுக்கு ஃபார் தி அண்டர் டெவலப்ட் இந்த ஃபண்ட்ஸ் போய் ஹெல்ப் பண்ணிட்டு. And the best part is that all the leading singers have sung this song. So now we are off to Kavadi Chindu. Ta-ta-tam, 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 ta-ta-tam. Thank you.
வெற்றி வேல் முருகா பாட்டுனா நம்மளுக்கு பாடும் குயில் யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பேன். பாரத் ரத்னா ஸ்ரீமதி எம்எஸ் சுப்பலக்ஷ்மி அவர்கள். அவர்களுடைய குரல் நைட்டிங்கேலோட குரலை விட இன்னும் இனிமையாக இருக்குமா. ஸோ அவங்க மீரா படத்தில் காற்றினிலே வரும் கீதம், அது எப்படின்னா அந்த பாட்டு பேரை சொன்னால் அந்த அம்மாவோட பேர் ஞாபகம் வந்துடும், அந்த அம்மாவோட பேரை சொன்னால் கிருஷ்ணரோட பேர் ஞாபகம் வரும். கிருஷ்ணரோட பேர் ஏன் ஞாபகம் வருதுன்னா குழலோசையால் அப்படியே த கிரேட்டஸ்ட் மியூசிஷியன் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஐ ஷுட் சே இஸ் லார்ட் கிருஷ்ணா. அவர் ஃப்ளூட் வாசித்த போது மான் அப்படியே மெய் மறந்து நின்று தான், பிளான்ஸ் எல்லாம் அப்படியே தன்னோட ஃபங்க்ஷனே மறந்து விட்டான். ஸோ இன் டெடிக்கேஷன் ஆஃப் திஸ் கிரேட் singing nightingale kaatrinile varum geetham. We traveled to the various places of the world and naanga vande mohanathla chinnada we are doing a piece. This is a fusion piece. Thank you.
இதுக்கு கான்ட்ராஸ்டா த லேட்டஸ்ட் ஆஷிகி டூ அப்படின்றதுல இட்ஸ் பீன் அ வெரி சோல்ஃபுல் மெலடி. அதாவது நம்மளோட நட்டபைரவி சரேகமபதனே சா சனி துபமகரு. சுப்பியசன் சார் சொன்ன மாதிரி 72 மேளத்தில் எல்லாத்தையுமே பெரியவா வந்து தே ஹவ் ஜஸ்ட் கம்ப்ரைஸ்ட் அண்ட் கம்ப்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு மெலடி இந்த நட்டபைரவி ராகத்தில் எப்படி ஒரு எக்ஸ்ப்ளோட் பண்ணியிருக்கா அப்படின்றத ஐ எம் கோயிங் டு ஷோ யூ. ஏன்னா 99.9% ஆஃப் த ஃபிலிம் சாங்ஸ் ஹவ் யூஸ்ட் நட்டபைரவி பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் திஸ் கைசிகி நிஷாதம் அண்ட் த காம்பினேஷன் ஆஃப் திஸ் சதுஷ்ருதி ரிஷபம் அண்ட் காந்தாரம். ஸோ ஓவர் டு தும் ஹி ஹோ. அண்ட் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட் விச் சேஸ் த பியூட்டிஃபுல் ரொமான்டிக் மூட் ஆஃப் த லவ் பிட்வீன் டூ சோல்ஸ் ஹூ ஆர் டோட்டலி யுனைட்டட் தன் மன் அவர் தன் சி. Thank you.
என்னுடைய ஒரு ஃபேவரேட் சாங். அதுக்கு சின்ன சின்ன ஆசைன்னு பேர் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த பூமியை சுற்றி வரணும்னு ஆசை எனக்கு என் வயலினோட. ஸோ அது சின்ன, த பிகினிங்ஸ் ஆஃப் ஆல் கிரேட் திங்ஸ் ஆர் ஸ்மால் அப்படின்னு வி உட் ஹவ் சீன் அ லவ்லி போஸ்டர் ஷோயிங் அ பியூட்டிஃபுல் ஸ்ப்ரிங். அந்த ஸ்ப்ரிங் தான் அப்புறம் குற்றால அருவியாக ஓடுறதம்மா. ஸோ சின்ன சின்ன ஆசை. Thank you.
சங்கராபரணத்தை சின்ன சின்ன ஆசையில் கேட்ட மாதிரி மதுரமணியர் நோட்ஸ் கமகரிகவரிகச வெறும் சாகித்யம் இல்லாத ஒரு திஷ்ர நடையில் வாசித்தது அது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காகவே உள்ளது. லக்ஷ்மி பாரம்மா Thank you.
அங்க இது வந்து உண்மையிலே வயலின் கான்சர்ட் அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா வயலின் திருவிழா மாதிரியே இருந்தது. நிச்சயமா எல்லா கலைஞர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். குறிப்பாக நம்முடைய டாக்டர் நர்மதா அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா கடைசி ஒரே ஒரு வரியில சொல்லிடலாம். என்னன்னா அவங்களுடைய கை விரல் அசைவுகளை விட கண் அசைவுகள் அதிகமாகவே இன்னைக்கு வந்து பல பரிணாமங்களை இன்னைக்கு பேசினது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக இந்த அத்தனை குழுவிற்கும் அந்த பேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னா நாமும் இவ்வளோ அழகா இவ்வளவு நேரம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். வருகை தந்த உங்களுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ஐயனார் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்றைய பொழுது இனிய பொழுதாகட்டும், நாளைய பொழுது நல்லதாய் மலரட்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.